குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ சூப்பர் சூப்பர். ஆ எல்லாரும் நீங்களா எல்லாம் பைபிள்லாம் படிச்சிங்களா டெய்லி? ஆ படிச்சிங்களா குட்டீஸ் நீங்க? ஆ பைபிள்லாம் படிச்சிங்களா? வெரி குட் சூப்பர். நல்லா ப்ரேயர்லாம் பண்ணீங்களா நீங்க? ஆ ஃபேமிலி ப்ரேயர்லாம் நீங்கள் நல்லா பண்ணீங்களா? ஆ வெரி குட் சூப்பர். சரி இப்போ நம்ம ஸ்டோரி டைம் போகலாமா? ஆ குட்டீஸ் ஸ்டோரி டைம் போகலாமா? ஆ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? வெரி குட் சூப்பர். ஒரு ஜோன்ஸ்னு ஒரு அண்ணன் இருந்தா, ஒரு ரமேஷ் ஒரு அண்ணன் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் நினைச்சவங்க ஒன்னா போவாங்க. இப்ப உங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குட்டீஸ், உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சுன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படித்தானே? ஆ ஜாலியா இருக்குமா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆ ஜாலியா இருக்கும் அப்படித்தானே? ஆ இதே போல அந்த ஜோன் அண்ணனுக்கும் அந்த ரமேஷ் அண்ணனுக்கும் ரொம்ப ஜாலி. சரி எங்கடா போக அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ரொம்ப தூரம் நம்ம ஆத்துல போய் குளிப்போம். ஆ குட்டீஸ் உங்களுக்கு ஆறுலாம் தெரியுமே அப்படித்தானே? ஆ ஆறு ஏறி யாரெல்லாம் பார்த்துருக்கா? ஆ எல்லாரும் பார்த்துருக்கீங்க அப்படிதானே? குட்டீஸ் ஆற்றுல என்னென்னமா இருக்கும்? ஆ மீன் அப்படிதானே? மீன்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஆ இதே போல் அந்த ஜோன் அண்ணனுக்கும் ரமேஷ் அண்ணனுக்கும் ரொம்ப ஆசை. என்ன ஆசை தெரியுமா? எப்படியாவது போய் ஃபிஷ் நினைச்சணும், பிடிக்கணும். நம்ம பிடிச்சிட்டு வந்து நினைச்சோம், நம்ம மம்மிட்ட கொடுத்து நினைச்சோம், நல்லா குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி நல்லா நினைச்சோம், நல்லா சாப்பிட்ணும். ஜோனுக்கும் ரமேஷுக்கும் ரொம்ப விருப்பம். அன்னைக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ரெண்டு பேரும் நல்ல ஜோடியாக சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்க, நேராக எங்கே போகிறாங்க? ஆற்று பக்கம் போகிறாங்க. ஆற்று பக்கம் போன உடனே ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜ் மேலே உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நல்ல பெரிய அகலமாக என்ன செஞ்சுட்டு இருக்கு. ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப பச்சை அடி க்ரீன் கலரில் நல்ல மரங்கள்லாம் இருக்குது. நல்லா தண்ணிலாம் நல்லா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ளே பார்க்குறாங்க ஒரு நல்ல மீன்கள் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு மீன். நீங்களாம் நினைச்சிங்க மீன் ஓடனா உடனே ஓட்டி ஓட்டி விரட்டி விரட்டி பிடிப்போம் அப்படிதானே? ஆ குட்டீஸ் அப்படிதானே பிடிப்பீங்களா நீங்களே? ஆ இதே போல் அந்த ஜோன்சனும் ரமேஷனும் ரெண்டு பேரும் ரன் பண்ணாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏய் ஜோன்ஸ் அங்கே போர் மீன் பாதுப்பார், ஏய் ரமேஷ் அங்கே போர் மீன் பாதுப்பார் அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்ருக்கேன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை என்ன செஞ்சிட்ருக்கு, ஒரு ரெண்டு மீன் என்ன செஞ்சிட்ருக்கு கவனமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு மீனோட பேர் என்ன பேர்னா வருமுன் காப்பான், இன்னொரு மீன் பேர் வந்த பின் காப்பான். எல்லாரும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் மீன் நேம் எழுந்து வருமுன் காப்பான், ரெண்டாம் மீன் பேர் வந்த பின் காப்பான். இந்த வருமுன் காப்பான் மீன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே யோசித்துக்கிட்டே இருக்கு. இந்த ஜோனும் இந்த ரமேஷும் ரெண்டு பேரும் பிரிட்ஜ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னடா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன என்னத்தரமா கேக்கு மூன் காப்பான் அந்த மீன் வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டே ஜோன்ஸ் ரமேஷ் நம்ம நாளைக்கு வந்து நினைச்சணும், நம்ம எப்படியாவது இந்த மீன்கள்லாம் நினைச்சணும், நம்ம பிடிச்சிட்டு நினைச்சணும், நம்ம போய் மம்மிகிட்ட கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருமுன் காப்பான் மீன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு நல்லா கவனமாக கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு மீன் பார்த்தீங்களா, அந்த மீனோட பேர் என்ன அண்ணா என்ன சொன்னேன்? ஆ வந்த மீன் காப்பான். அந்த மீன் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த மாதிரிலாம் எத்தனை பேர் சொல்லி சொல்லி நான் செஞ்சுருக்கேன், ஆ ரொம்ப நாள் நான் கேட்டுட்டேன், இதெல்லாம் நான் ஏமாத்திரம் நானாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. அந்த வருமுன் காப்பான் மீன் பார்த்தீங்களா, அந்த மீன் சொல்லுதான், டேய் நீங்களாம் அப்படி சொல்லாத, நம்ம நினைச்சோம் நாளைக்கு அவங்க வர்றதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், வேறு இடத்துக்கு நம்ம நினைச்சிடணும், எஸ்கேப் ஆயிடணும். அப்போ தான் நினைச்சோம் நம்ம காப்பாற்றப்படுவோம், இல்லை நம்ம அகப்பட்டுக்கிடுவோம், அதனால் நம்ம நினைச்சோம் நம்ம இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு யார் சொல்கிறப்போ அந்த வருமுன் காப்பா இருக்கலாம் அந்த அவங்ககிட்ட வந்து சொல்லுது. இது வந்து பின் காப்பான்னு சொல்லுது. ஆ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், நீ என்ன பயந்தாங்கொழி, நீ வேணா நினைச்சி நீ போ நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது. சரிப்பா நீ உன் இஷ்டம், நான் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்லிட்டேன், நீ உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு. ஆ அந்த வருமுன் காப்பான் மீன் வந்து என்ன பண்ணிட்டுன்னா வேகமாக நினைச்சிருந்துச்சு, மறுநாள் காலையில் வர்றதுக்குள்ள இது வேற நதிக்கு ஓடி போயிடுச்சு. இந்த வந்து பின் காப்பான்னு ஒரு மீன் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து அதே இடத்துல செஞ்சுட்டு நல்லா குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு. இப்போ யாரெல்லாம் வரா? ஆ ஜோன் அண்ணனும் இந்த ரமேஷ் அண்ணனும் செஞ்சுருக்காங்க. பெரிய தூண்டில், தூண்டில்லாம் பார்த்துருக்கீங்களா, மீன் பிடிப்பாங்களா தூண்டில், ஆ அதை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து பின் காப்பான் இந்த மீன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, நீங்களாம் ஏமாத்திரம், நான் எவ்வளோ பெரிய வலை போட்டாலும் அனு செஞ்சிருவேன், வலையை கிழிச்சிட்டு நான் ஓடி போயிடுவேன், ஆனால் எவ்வளோ நீங்கள் மீன் கொக்கி போட்டாலும் நான் அனுப்பி செய்ய முடியாதுனால
அப்படி சொல்லிட்டு இந்த வந்தபின் காப்பான் மீன் வந்து பெரிய தைரியமா சொல்லுது. அதனால இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தூண்டில் போடுறாங்க. அந்த இந்த இந்த மீன் என்ன வந்தபின் காப்பான் மீன் என்ன சொல்ல என்ன தெரியுமா, நேர போய் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அந்த மீனை போய் கடிக்கி கடிச்ச உடனே என்ன செஞ்சு தெரியுமா, கொக்கியோட மூக்கோட பிடிச்சரிச்சு இந்த தூக்க மூக்க என்ன செஞ்சு லா மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு சதியோட பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு ஐயோ ரத்தம் வந்துட்டு லாஸ்ட்ல போய் யாரு மாட்டிக்கிட்டா, வந்த பின் மீன் வந்து இப்ப யார் கையில இருக்கு, ஜோன்ஸ் கையில மாட்டிக்கிட்டு. பாத்தீங்களா குட்டீஸ், இதுல இருந்த கதையில தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரியுமா, இந்த வருமுன் காப்பான் மீன் வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, நல்ல கவனமா கேட்டு அந்த நாளைக்கு வருவோம் அப்படி சொல்லதுக்கு முன்ன கட்டி நம்ம என்ன செஞ்சிட்டு அது பிளான் பண்ணி அடுத்த நதிக்கு அது எஸ்கேப் ஆயிட்டு. ஆனா அந்த வந்த பின் காப்பான் அந்த மீன் வந்து என்ன செஞ்சிட்டு லாக் ஆயிட்டு யார்கிட்ட, இந்த ஜோன்ஸ் அண்ணட்டும் அந்த ரமேஷ் அண்ணட்டையும் அது லாக் ஆயிட்டு. இதே போல தான் அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பனுடைய வருகை என்ன சொல்லிட்டு இருக்கு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொல்லிட்டு இருக்கா, ஏசப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எச்சலவங்க என்னச்சுவாங்க தெரியுமா, நல்லா அசால்ட்டா இருப்பாங்க. அதெல்லாம் பாத்துக்கிடலாம், அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், பைபிள்லாம் படிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம், கொஞ்சம் போலாம் அதை அப்புறம் பாத்துக்கலாம், சர்ச்சுக்கு இருந்த போய் என்ன கண்டோம் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா, வந்த பின் காப்பா வந்த பிறகு எதுவும் செய்ய முடியுமா, ஏசப்பா வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, கைவிட படுவாங்க. ஆனா வருமுன் காப்பான் வந்து அவங்கெல்லாம் யார் தெரியுமா, ஆண்டவருக்குள்ள நல்ல பக்தியா இருப்பாங்க, நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க, நல்ல ஜபம் பண்ணுவாங்க, உண்மையா இருப்பாங்க. அவங்கெல்லாம் எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா பரலோகத்துக்கு அவருடைய வருகையில என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா இவங்கெல்லாம் வருமுன் காப்பான் பாத்தீங்களா. அப்ப நம்ம வந்த பின் காப்பான் இருக்கணுமா, வருமுன் காப்பான் இருக்கு மீன் மாதிரி இருக்கணுமா, ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. வருமுன் காப்பான் மீன் போல நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். ப்ளீஸ் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். நீங்களாம் ஜெபம் பண்ணீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, வெரி குட், சூப்பர் சூப்பர், சரி ஜெபம் பண்ணலாமா, நம்ம ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும், கை கூப்புங்க ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிற நல்லா தகப்பனே ஆண்டவரே நம்ம நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஸ்டோரியின் மூலமாக தகப்பனே நமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஏசப்பா நீங்கள் உதவிச்சுமே ஜெபிக்கிறோம். இந்த குடும்பமாய் ஆண்டவரே குட்டீஸ்லாம் ஜெபம் பண்ணுறாங்க ஏசப்பா, அந்த ஜெபங்களெல்லாம் கேட்டு ஏசப்பா அந்த குடும்பமாக ஆண்டவரே பரவ லட்சத்துக்கள் ஆண்டவரே இப்போ தகுதிப்படுத்த ஏசப்பா, இந்த வருமுன் காப்பான் போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் செய்யுங்க, உங்களுடைய பேழைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வெளிப்படுத்தல் 22:12 வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொல்லிருக்காங்க, ஏசப்பா சொல்லிருக்காங்க. படிக்கலாமா எல்லாரும், எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா, வேகமா திருப்புங்க. வெளிப்படுத்தல் கடைசி பக்கம் இருக்கு, புதிய ஏற்பாடுல கடைசி பகுதி இருக்கு. வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய அவனுடைய கிரிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பார்த்தீங்களா ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏசப்பா வரும்போது யார் யார் என்னென்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு பலன் வந்து ஏசப்பா என்ன செஞ்சிட்ருக்காங்க, கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி அப்படிங்களா, நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி ஏசப்பா என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவரோட பலன் வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஏசப்பா சொல்லுங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய அவனுடைய கிரிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பாத்தீங்களா, கடேஸ் ஏசப்பா உண்மையா இருந்தோம்னா ஏசப்பா நினைச்சவங்க நம்மள காப்பாத்துவாங்க. நாங்கள் ஆண்டவரே உங்களோட வசனத்தை நாங்கள் ஆண்டவரே கேட்டு தகப்பனால் மனப்பாடம் பதிந்து ஏசப்பா ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஏசப்பா உங்களோட வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு ஏசப்பா அதில் நாங்கள் பிரயோஜனப்பட ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் உதவிசமாக ஜெபிக்கிறோம். நேர்ச்சியாக பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு கால் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் அவர்களுக்கு முன்பாக சொல்லுங்கள், எல்லா தடைகளும் நீக்கி போட்டுங்க, பெரிய கரைகளை செய்யுங்க. ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம சர்ச்சில் வந்து புதுசாக VSS ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாக்கா, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன், ஆனால் அதோட ஃபுல் நேம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதோட ஃபுல் நேம் என்னன்னா வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல். ஆமாக்கா, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாக்கா, நானும் அதை பார்த்தேன், அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓ, நீயும் பார்த்தியா? ஆமாக்கா. ஆமாம், அதில் சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான ஆக்ஷன் சாங், மெமரி வைஸ் கூட ஈஸியாக மனப்பாடாக சொல்லித்தராங்க.
இப்போ நீங்க என்ன பண்ணப் போறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மட்டும் இல்லாம மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பை.